This is Suresh from Coimbatore Kovil and the Suresh Peso. In the video, Lamina Pakaprobina, analyzed the Mukimana circular, Padana and Devi on the circular. In the circular, Lena Solir Kanga Binketa. How to conduct an examination? Kuripa Vande in the or professional communication up in Solu or course. And the course of the code Patina, HS8581 up in the course. In the course, நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மார்க் போடணும், இதை எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், ஆன்லைன் மோட்ல தான் கண்டக்ட் பண்ண போறோம், பட் அந்த ஆன்லைன் மோட்ல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கிளியர் கட்டா ஒரு சர்க்குலரா கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலர் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கறவங்க வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நம்ம வீடியோ வந்துட்டு அந்த வகையில இது இங்க என்ன பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கோர்ஸை பொறுத்தளவு வந்து இந்த 100 மார்க்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல பார்ட் 1க்கு வந்து 25 மார்க்ஸும் பார்ட் 2க்கு வந்து 75 மார்க்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் 1 பொறுத்தவரை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆடியோ பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆடியோவோ இல்ல வந்து காம்ப்ரகேஷனோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆடியோ எக்ஸாம் ஆடியோ பேஸ்ட் எக்ஸாமினேஷனையும் அந்த காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாமினேஷனையும் ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில், அதாவது எப்போவுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த தரையும் வந்து கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவில் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான் த்ரூ ஜோனல் கோஆர்டினேட்டர் மூலிமா ஒவ்வொரு அப்ளேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வரப்போகுது. அப்போ கொஸ்டின் செட்டிங்கிறது உங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடிய இன்டர்னல்ஸ் பண்ண போகிறது இல்லை, கொஸ்டின் செட்டிங்கிறது காமனாக அண்ணா யூனிவர்சிட்டி வரப்போகுது. இந்த கொஸ்டின் செட்டிங்கை வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய எவ்வளோ கொஸ்டின்ஸ் தேவையோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த காலேஜுக்கு வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினர் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அதாவது ஏதாவது சோஷியல் மீடியாவில் குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் அதில் அந்த ஆடியோ பேசுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து அந்த காம்ப்ரஹென்சிவ் கொஸ்டின் பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு A4 ஷீட்ல எழுதி எக்ஸாம் எழுதி நீட்டாக அதுக்கான ஆன்சர் வித் ஆல் யுவர் பர்டிகுலர்ஸ் அதாவது உங்கள் நேம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லா பர்டிகுலர்ஸ் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அந்த ஆ ஸ்கேண்டு காப்பியை எடுத்து அந்த ஸ்கேண்டு காப்பியை நீங்கள் இன்டர்னல்ஸ் அனுப்பிச்சு வைக்கணும். லேட்டர் இந்த இன்டர்னல் எக்ஸாமினர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த அட்டண்டன்ஸ் பர்டிகுலர்ஸ் அவங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் அனுப்பிச்சு வைக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினர் அதை எவலுவேட் பண்ணி இவங்க டிஸ்கஷன் வித் இன்டர்னல் எக்ஸாம் வந்து அதை மார்க்கை கொடுத்து அந்த மார்க்கை வந்து வித் ப்ரூஃபோட வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிஸில் தான் வந்து அந்த 75 மார்க். ஸோ கமிங் டு அந்த ரெண்டாவது பார்ட்டில் கூட அந்த 75 மார்க் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 75 மார்க்ல வந்து அகைன் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஏற்கனவே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது கூகுள் மீட்டோ அல்லது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜூம் ஆப்போ அல்லது வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் டீமோ இந்த மாதிரி ஆப்பில் பொறுத்தளவில் உங்களுக்கு டைரெக்டாக 1-to-1 டைரெக்டாக வயோவைஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி வயோவைஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வயோவைஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேற மாதிரி மோடில் வந்து அவங்கள வந்து லைவால் வர சொல்லி அந்த லைவ்ல நீங்க உங்களுடைய டிஸ்கஷன் ஒரு குரூப் டிஸ்கஷனா கூட வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. எதர் இட் மேபி அஸ் அ குரூப் டிஸ்கஷன் அதில் வந்து ஒரு வயோவாய்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லை வந்து 1-to-1 இன்டர்வியூ மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு அந்த நடக்கும்போது ஒரு குரூப் டிஸ்கஷன் தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரூஃப் ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாமினேஷன் நடந்தாலும் இந்த கூகுள் மோட் ஐ மீன் நான் அந்த சொல்கிற இந்த ஒரு ஆன்லைன் மோடில் இந்த ஜூமாக இருக்கட்டும் அல்லது கூகுள் மீட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து மைக்ரோசாஃப்ட் டீமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அட்டண்டன்ஸ் ப்ரூஃபு அது நடக்குதுங்கிறதுக்கான ரெக்கார்டிங் ப்ரூஃபு இதை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே சேர்த்து வித் அட்டண்டன்ஸ் பர்டிகுலர் கன்சாலிடேட்டடாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு சிடி ஃபார்மேட்டில் ரைட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கைண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்னல் எக்ஸாமினர் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் காலேஜ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இது அதை இன்பர்டோஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி ஜோனல் அந்த ஆஃபீஸ்லேருந்து கண்ட்ரோல் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மோடில் தான் அந்த 75 மார்க் பொறுத்தளவில் இந்த மாதிரியான மோடில் தான் உங்களுக்கு எவாலுவேட் பண்ண போகிறாங்க. 25 மார்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ 100 மார்க்ஸ்க்கான எவாலுவேஷன் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அதாவது அப்ளேட்டாக கூட எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் நடக்க போகுது. அப்போ அட்டானமஸ் வந்து எப்படி சார் நடக்கும்னா இந்த சேம் ப்ரொசீஜர் அவங்களும் ஃபாலோ பண்ணலாம். பட் ஒவ்வொரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருக்கிக்கலாம் அல்லது சுருக்கிக்கலாம். அது வந்து அந்த காலேஜ் பார்த்து டிசைட் பண்ணுறது. இட் டிபெண்ட்ஸ் அப் அந்த காலேஜ் வேர் யூ ஆர் ஸ்டடிங் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அட்டானமஸ் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடத்த போகுதுங்கிறது. இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய எல்லா அஃபிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட். வேறு ஏதாவது இன்னும் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அதாவது மற்ற தியரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கிறதுக்கான அப்டேட்ஸ் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க.
அதுக்கான மார்க் எவாலுவேஷன் ப்ராசஸ் என்னங்கிறத எல்லாம் கேட்டுட்டுருக்கீங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோ ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். பட் லேட்டஸ்ட்டாக அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு இமீடியட்டாக கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ வேறு ஏதாவது அடுத்த நியூஸ் வர வரைக்கும் தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.